You are watching Chakpiece Academy, Design Your Future, WhatsApp class and YouTube class. தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கங்கள். இந்த பாட்டில் நம்ம பார்க்க போகிறது ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஏற்கனவே ப்ரனவுன்ஸினுடைய டைப்ஸில் சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்றத இதுக்கு முந்தின பாட்டில் பார்த்தோம். இப்போ இதில் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ்னால் என்ன அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா ப்ரனவுன்ஸ் அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸாகவும் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸாகவும் பயன்படுறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்தப்படுகிறது, ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு எந்தெந்த வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துகிறோன்றத இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த பேஜில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வார்த்தைகள் தான் நம்மளுடைய ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லப்படக்கூடியது. இப்போ யூ அப்படின்ற வார்த்தை, மீ அப்படின்ற வார்த்தை, them, us, her, him, இந்த வார்த்தைகள் எல்லாம் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் இதை ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஜெக்ட் அப்படின்றது வந்து வெர்புக்கு பின்னால் வரக்கூடிய ஒரு நவுனு. அந்த வெர்புக்கு பின்னால் வரக்கூடிய நவுன் ப்ரனவுன்ஸாக இருந்துச்சுன்னா அதை ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குற இந்த வார்த்தைகள் எல்லாமே வெர்புக்கு பின்னால் வரக்கூடிய இடத்துல, இந்த மீ, யூ, ஹிம், ஹர், அஸ், தெம் அப்படின்ற இந்த வார்த்தைகள் வந்து வரும். பல சென்டென்ஸ்களில் நீங்களும் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வெர்புக்கு முன்னால் வந்து ஐன்றதை பயன்படுத்தியிருப்போம். அந்த ப்ரனவுன் வந்து சப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்கிறோம். அதே ஐயை தான் நம்ம வெர்புக்கு பின்னால் பயன்படுத்துகிற பொழுது மீ அப்படின்ற ஆப்ஜெக்ட் ப்ரனவுனாக அதை பயன்படுத்துகிறோம். ஏன்னா ரெண்டும் ஒரே பர்சனை குறிக்கக்கூடிய வேர்டு தான். ஆனால் வெர்புக்கு முன்னால் பயன்படும் பொழுது அது ஐயாக பயன்படுது, வெர்புக்கு பின்னால் பயன்படுத்தினா அது மீயாக பயன்படுத்தப்படுகிறது. ஸோ அந்த ஐ, மீ அப்படின்றது மாதிரி தான் யூ, யூ வந்து ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ்லையும் யூன்னு தான் பயன்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி ஹிம், ஹர், அஸ், தெம் இவைகளெல்லாம் சென்டென்ஸில் பயன்படுத்தப்படுகிறது ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸாக. அதே மாதிரி இட் அப்படின்ற ஒரு வேர்டும் உண்டு, அந்ததும் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸில் தான் நம்மளுக்கு வருது. இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்ற இந்த வேர்ட்ஸ் எப்படி சென்டென்ஸில் பயன்படுகிறது அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்றதுனுடைய அந்த வேர்ட்ஸ்கள் எப்படி சென்டென்ஸில் பயன்படுத்தப்படுகின்றன அப்படின்றத பற்றி தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பார்த்தீங்கன்னா, அ பாய் கால்ட் மீ அப்படின்னு இருக்கும். இந்த மீ அப்படின்றது இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஸோ அது ஒரு ப்ரனவுனாக இருக்கிறதுனால இது வந்து ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னு இதில் சொல்லப்படுகிறது. த டீச்சர் சா யூ அப்படின்னு செகண்ட் சென்டென்ஸில் யூ பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த யூ பார்த்தீங்கன்னா இந்த சென்டென்ஸில் ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. த டீச்சர் சா யூ அப்படின்ற இந்த சென்டென்ஸில். ஸோ இந்த யூ ஒரு ப்ரனவுனாக இருக்கிறதுனால இது ஆப்ஜெக்ட் ப்ரனவுன் அப்படின்னு சொல்லப்படுது. இதே போல தான் மாலா பனிஷ்டு ஹிம், அதில் வரக்கூடிய ஹிம் அப்படின்றதும் ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. மதர் சா ஹர், இந்த ஹர் அப்படின்ற இந்த வார்த்தையும் ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. ராம் குக்குடு இட் அப்படின்ற சென்டென்ஸில் இட் பயன்படுத்தப்பட்டிருக்கு. த மினிஸ்டர் வெல்கம்டு தெம் அப்படின்ற இதில் தெம் அப்படின்ற அந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு, ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கு. கலா மெட்டஸ் அப்படின்றதில் அஸ் அப்படின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு ஆப்ஜெக்டாக. இந்த அண்டர்லைன் பண்ணப்பட்ட எல்லா வார்த்தைகளும் அந்தந்த சென்டென்ஸ்களில் ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய ப்ரனவுன்ஸுகள். ஸோ இவைகள் அந்த சென்டென்ஸில் வெர்புக்கு பின்னால் வந்த ஒரு நவுன், அதுவும் ஆப்ஜெக்டாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுனால இந்த ஆப்ஜெக்டுகள் ப்ரனவுன்ஸாகவும் இருக்கிறதுனால ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ சப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸுக்கும் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸுக்கும் ஒரு வித்தியாசத்தை கூட நம்ம இதில் பார்த்துடலாம். இப்போ வெர்புக்கு முன்னால் வரக்கூடிய ஐ, யூ, வி,
தே ஹி ஷி இட் இவைகளெல்லாம் வெறுப்புக்கு முன்னால் தான் வரும். அதில் யூவும் இட்டும் மட்டும் ஆப்ஜெக்ட் பண்ணவுன்ஸ்லையும் பயன்படுத்தப்படும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கோம். ஸோ இந்த சென்டென்ஸுகளில் பார்த்தீங்கன்னா அந்த இட்டுன்றதும் யூன்றதும் வந்திருக்கும். ஸோ இதுதான் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸுனுடைய எக்ஸாம்பிள் சென்டென்ஸ். ஸோ நீங்கள் ஆப்ஜெக்ட் ப்ரனவுன்ஸ்னால் என்னன்றதை பற்றி தெளிவாக இதில் புரிஞ்சிருப்பீங்கன்னு நம்புகிறோம். மீண்டும் மற்ற ஒரு நல்ல தலைப்பில் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.